ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் நாச்சியாருக்கு வருடந்தோறும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயிலிலிருந்து இந்த ஆடிப்பூரம் திருவிழாவிற்காக, அதாவது ஆண்டாள் அவதரித்த நாளான ஆடிப்பூரத்திற்காக இங்கிருந்து ஆண்டாளுக்குரிய பெருமாளிடமிருந்து சீர்வரிசை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், மாலைகள், மங்களப்பொருட்கள், சந்தனம், குங்குமம், வளையல்கள் உள்ளிட்ட மங்களப்பொருட்கள் அனைத்தும் ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பூரத்திற்கு இங்கிருந்து வழங்கப்படுகிறது. அதே போன்று இந்த ஆண்டும் நாளை ஆடிப்பூரம் திருவிழா ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொண்டாடப்பட உள்ளதால் நாளை காலை இந்த கோவிலிலிருந்து 6 மணிக்கு புறப்பட்டு 10 மணிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் சென்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அனைத்து பொருட்களும் ரங்கநாதர் சார்பில் சமர்ப்பிக்கப்படும். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. ஆண்டாள் அவதாரம் செய்து இந்த ரங்கமன்னாரை திருமணம் செய்து கொண்டது மிகவும் நம் சம்பிரதாயத்தில் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையிலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறும் ஆண்டாள் இந்த திருவாடி பூரத்து ஜெகதுதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே என்று சொல்லக்கூடிய திருப்பாவை தந்த அந்த ஆண்டாளின் திருவாடி பூர திருவிழாவிற்கு இத்திருக்கோவிலிருந்து வருடந்தோறும் அதை நினைவு கூறும் வகையிலே இங்கிருந்து மங்கள பொருட்கள், புடவை, பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டிகள் அந்த ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் சமர்ப்பிப்பதற்காக இன்று இந்த திருக்கோவில் பணியாளர்கள் அனைவரும் சென்று நாளை அந்த ஆண்டாளுக்கும் திருவாடிப்பூரத்தன்று தேரிலே எழுந்தருளும் பெருமாளுக்கு இந்த பெருமாள் அனுப்பிய வஸ்திரங்களை சமர்ப்பித்து பக்தர்கள் கண்கோடி பார்த்து ரசித்து அவள் அருகிரகம் பெறுவதற்காக செல்கிறோம். ஆண்டாள் கூறியது போல திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று சொல்வார்கள். இந்த ஆண்டாளின் கிருபையினால் யார் ஒருவருக்கும் வருத்தமில்லாத ஒரு சௌக்கியத்தை தர பிரார்த்திக்கின்றேன். Thank you.
பேக்ல டேக் கைய கைய அண்ணா அண்ணா ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் நாச்சியாருக்கு வருடந்தோறும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயிலிலிருந்து இந்த ஆடிப்பூரம் திருவிழாவிற்காக, அதாவது ஆண்டாள் அவதரித்த நாளான ஆடிப்பூரத்திற்காக இங்கிருந்து ஆண்டாளுக்குரிய பெருமாளிடமிருந்து சீர்வரிசை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், மாலைகள், மங்களப்பொருட்கள், சந்தனம், குங்குமம், வளையல்கள் உள்ளிட்ட மங்களப்பொருட்கள் அனைத்தும் ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பூரத்திற்கு இங்கிருந்து வழங்கப்படுகிறது. அதே போன்று இந்த ஆண்டும் நாளை ஆடிப்பூரம் திருவிழா ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொண்டாடப்பட உள்ளதால் நாளை காலை இந்த கோவிலிலிருந்து 6 மணிக்கு புறப்பட்டு 10 மணிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் சென்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அனைத்து பொருட்களும் ரங்கநாதர் சார்பில் சமர்ப்பிக்கப்படும். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆண்டாள் அவதாரம் செய்து இந்த ரங்கமன்னாரை திருமணம் செய்து கொண்டது மிகவும் நம் சம்பிரதாயத்தில் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் நடைபெறும் ஆண்டாள் இந்த திருவாடி பூரத்து ஜெகதுதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே என்று சொல்லக்கூடிய திருப்பாவை தந்த அந்த ஆண்டாளின் திருவாடி பூர திருவிழாவிற்கு இத்திருக்கோவிலிருந்து வருடந்தோறும் அதை நினைவு கூறும் வகையிலே இங்கிருந்து மங்களப் பொருட்கள், புடவை, பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டிகள் அந்த ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் சமர்ப்பிப்பதற்காக இன்று இந்த திருக்கோவில் பணியாளர்கள் அனைவரும் சென்று நாளை அந்த ஆண்டாளுக்கும் திருவாடிப்பூரத்தன்று தேரிலே எழுந்தருளும் பெருமாளுக்கு இந்த பெருமாள் அனுப்பிய வஸ்திரங்களை சமர்ப்பித்து பக்தர்கள் கண்கோடி பார்த்து ரசித்து அவள் அருகிரகம் பெறுவதற்காக செல்கிறோம். ஆண்டாள் கூறியது போல, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று சொல்வார்கள். இந்த ஆண்டாளின் கிருபையினால் யார் ஒருவருக்கும் வருத்தமில்லாத ஒரு சௌக்கியத்தை தர பிரார்த்திக்கின்றேன்.